என் அன்பு உறவுகளே, இந்த வீடியோ வைரல் ஆக்குங்க. போய் வேண்டிய சேரமல் சேரணும். அபலைகளாக போய் சேரக்கூடிய இடத்துல ஆறுதலாக இருக்கிறத விட்டு கொலைகார கும்பல்களாக இருக்கிறாங்க. இதுக்கு நான் எங்க வேணாலும் சொல்றேன், என்னுடைய மனைவி இதுக்கு சாட்சியா இருக்கிறார். இன்னைக்கு அவங்க ரொம்ப முடியாம இருக்கிறாங்க, தனியார் மருத்துவமனை வந்ததுனால கொஞ்சம் உயிரை பிடிச்சு வச்சிருக்கோம். அவங்க சரியாய் வரணும், இவர்களை கூண்டில் ஏற்றணும். யாரு அடையாளம் தெரியாது, எல்லாம் தலையிலிருந்து கால் வரைக்கும் வேற்றுக்கிற வாசிகள் பிபி கிட்ட போட்டுட்டு இதுகள் போட அழிச்சாட்டியம் இருக்குது. அவங்க நினைச்சா இவங்க முடிச்சிருவாங்க சொல்றாங்க. 25 வயசு ஆளு, 30 வயசு பொண்ணு, நல்லா இருந்தாங்க, சிபாப்ல இருந்தாங்க, கரண்ட் போச்சு, நான் முடிக்கிற ஆள் அவுட்டு. 4 முறை கரண்ட் போயிருக்கு ஐசியூ வார்டில், அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல. என் அன்பு சொந்தங்களே, இது மாறணும்னா இது ஒரு புரட்சியாக வெடிக்க வேண்டும். நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டும். வந்தீங்க வெளியே பார்த்தீங்களா, ஆக்சிஜன் கிடையாது, போகாதீங்க. ஐசியூ போனீங்களா, ஒரு பேஷண்ட், ஒரு நர்ஸ் 24 ஹவர்ஸ் இருக்கணும், டாக்டர்ஸ் இருக்கணும், புரோட்டோகால் மெயின்டைன் பண்றாங்களான்னு பார்க்கணும், அட்டண்டர்ஸ கூட விடணும், ஒருத்தராது கூட இருக்கணும். எங்க சொந்த பந்தங்கள் உயிரை எங்களுக்கு பார்க்க தெரியும். உயிரை எடுக்கிறதுக்குன்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்க, உயிரை நாங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, வந்து இருக்கணும். வெளியே விட்டு திருநாயகள்கிட்ட ஒழுங்கா சொல்லி எப்படி பரிமாறணும்னு சொல்லணும். அரசாங்க வேலையில் வந்தா தலையை திமிர் பிடிச்சு அடைகிறாங்க. நாகரிகம் இல்லாமல் நான் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். அன்பு, நான் தாங்க முடியும். நேரத்துக்கு நைட்டு 2 மணிக்கு தான் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தேன். வந்து என்னுடைய மனைவி சொன்ன வாக்கு மூலங்கள் இது, உயிர் பழைக்கணும். திரும்பவும் சொல்றேன், கொரோனா 98% சரியாகி தான் போறாங்க, மீதி 2% மரணிப்பது உண்மை. அரசாங்க மருத்துவமனையில் ஐசியூல மரணிப்பது ஜாஸ்தி. நீங்க வேணா நீங்க டெத் ரிவ்யூ வைங்க. என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடந்த 4 தேதி என்னுடைய மனைவிக்கு சிறிதாக தொண்டை வலி வருது காலையில், மத்தியானத்துக்கு மேலே சின்னதாக ஒரு மூச்சு திணறல், ஈவினிங் ஆக ஆக மூச்சு திணறல் ஜாஸ்தி ஆகுது. உடனே ஆக்சிஜன் லெவல் பார்க்குறேன், 80 தான் இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லா இடக்கும் ஆம்புலன்ஸ் அழைக்கிறேன், கால் பண்ணுறேன், எல்லா இடமும் ஆம்புலன்ஸ், பிஸி. கடைசியாக ஒரு வழியாக ஆம்புலன்ஸ் கிடைச்சது. ஆம்புலன்ஸ் கிடைச்சாலும் ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. ஒரு வழியாக அதையும் ரெடி பண்ணிவிட்டு, அது கிடைச்ச ஒரு லக்கியான ஆள் நாங்கள், அதையும் மாட்டிட்டு எங்கே எல்லா இடமும் பெட்டு தேடி அலையிறோம், ஒரு இடமும் பெட் இல்லை. கடைசியில் நண்பர் மூலமாக ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் வாங்க கொண்டு போய் பார்த்துடலான்னு சொல்கிறாங்க. ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, மனைவி மூச்சு திணறிக்கிட்டே இருக்கிறாங்க. தேடி போகிறேன், ஸ்டான்லி வாசல் முன்னாடி அது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆம்புலன்ஸ் நிற்குது, அதை தாண்டி போக முடியாது. எல்லா நோயாளிகளும் மூச்சு திணறல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக சமாளித்து ஸ்டான்லி மெடிக்கல் உள்ளே போகிறோம். உள்ளே போனால் உள்ள பெட் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஆம்புலன்ஸில் கொண்டு போனேன், ஆக்சிஜன் தீர்ந்து போச்சு. மூச்சு தண்ணி பயங்கரமாக இருக்குது, உள்ளே பெட்டு தேடுறான், எப்படியாவது பெட்டு கொடுங்க, ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு கேட்டால் இதே போட்டு கதறல்களோட ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, எப்படியாவது ஆக்சிஜன் கொடுங்கன்னு. ஒரு வழியாக மனைவியை மூச்சு தண்ணிட்டே இருக்காங்க கண்ணு முன்னாடி. ரொம்ப ஹெல்த்தியாக முந்த நாள் இருந்தவங்க, ஹாஸ்பிட்டலில் என் கூட டியூட்டி பார்த்தவங்க. சரின்னு சொல்லிட்டு எப்படியோ பெட்டு கிடச்சி ஆக்சிஜன் கொண்டு வச்சாச்சு, கடவுள் புண்ணியத்தில். அப்படியே இருக்கும்போது ஓரளவு சமாளித்து போயிட்டுருக்குறோம். அடுத்த நாள் ஒரு நாள் அப்படியே கழியுது. அது வந்து ஆக்சிஜன் மட்டும்தான் கொடுப்பாங்க, வேறு ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது, அவங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அந்த அளவுக்கு பேஷண்ட்டுடைய வால்யூம் ஜாஸ்தி இருக்குது. ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஒன்று கிடையாது, ஆக்சிஜன் மட்டுமாவது கிடச்சிது இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி போகுது. இதே மாதிரி மூச்சு திணறலோட 100 இருக்கிறாங்க. அப்போது அடுத்த நாள் ஐசியூக்கு மாற்றுறாங்க. ஐசியூக்கு மாற்றும்போது மேலே வார்டுக்கு மாற்றுறாங்க. மேல் வார்டில் ஐசியூக்குள்ளே யாருமே அலௌடு கிடையாது. அதுக்காகவே செக்யூரிட்டிங்கிற பேரில் கொஞ்சம் தெருநாய்களை பிடிச்சி போட்டிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வேலையே தெருநாய் மாதிரி குறைக்கணும். இவ்வளோ கஷ்டத்தோடு வரக்கூடியவங்கள ஒரு அனுசரணையாக பேசக்கூடிய சூழ்நிலையில் அந்த மனப்பக்குவத்தோடு உள்ள ஆட்களை வைக்கலை. அது ப்ரைவேட்டாக கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திருநாய்களை விட்டு உள்ளே யாரும் அலௌடு கிடையாது. ஓகே, அப்போ வந்து பயங்கரமாக பார்க்குறாங்க, கொரோனா ட்ரீட்மெண்ட் பயங்கரமாக நடக்குது, வேறு யாருக்கும் கொரோனா தொற்று பரவிடக்கூடாது, ஒரு அக்கறையில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரி. சரி, மனசில் சந்தோஷப்பட்டுட்டு உள்ளே அனுப்பியாச்சு. உள்ள ஐசியூவில் அட்மிட்டு யாருமே அலௌடு கிடையாது. இருந்தாலும் நான் மருத்துவர் அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட முறையில் எனக்கு பெர்மிட் பண்ணி உள்ளே போய் பார்க்க விட்டாங்க. பார்க்க விடும்போது ஒய்ஃபுக்கு அந்த சிபாப் வென்டிலேஷன் சொன்னாலே அது போட்டிருக்காங்க. டைட்டாக மாஸ்க் ஃபிட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஓரளவுக்கு சுவாசம் சுமாராக போயிட்டுருக்குது. அப்போ சுற்றி முற்றி பார்க்க எப்படி மற்றவங்கெல்லாம் இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோரம், கண்ணீர் தான் வரும். ஓகே, ஒரு நாசி படுகொலை செய்யக்கூடிய ஒரு சித்திரவதை கூடம் தான் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஐசியூ வார்டு.
வெளியே மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, உள்ள வந்து ஆக்சிஜன் கிடைக்குது, வெண்டிலேட்டர் கிடைக்குது, கருவியில போட்டிருக்காங்க சொல்லி வெளியே ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய அபலைகள், நம்ம அன்பு சொந்தங்களை உள்ள விட்டுட்டு வெளியே ஆவலோட காதல் அபலைகள் வெளியே உள்ள வந்து பட சித்திரவதை. ஆணும் பொண்ணும் ஒரே மாதிரிதான், பெட்டு பாத்தீங்கன்னா யூரின் மோஷன் போய் நாட்கணக்கில் மாற்றப்படாத பெட்டு, அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு ஒரு பேப்பர் ஷீட்டு. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோ, இதுதான் உங்களுக்கு நடந்தாலும் எனக்கு நடந்தாலும் கூட அரசு மருத்துவமனை இது ஐசியூ வார்டு இப்படிதான் இருக்குது. இது மாட்டியாச்சு, ஆக்சிஜன் மாட்டியாச்சு, முடிஞ்சது. ஒரு அதாவது ஐசியூங்கிறது ஒரு பெட்டுக்கு ஒரு நர்ஸாவது இருக்கணும், கண்கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும் பேஷண்ட் என்ன ஆகுதுன்னு. இல்லை, 50 பெட்டுக்கு ஒரு 5 நர்ஸ் நிற்கிறாங்க, அவங்களுக்கு அதுக்கு மேலே மேன் பவர் இல்லை. யூரின் போனதும் மோஷன் போனதும் துணி இல்லாமல் இருக்கதும் ஆணும் பொண்ணும் ஒரு சரி, ஒரு ஸ்கிரீன் கூட கிடையாது, மானத்தை விட்டு அசிங்கமா இருக்கு. வயசு வயசு பெண்கள் ஆண்கள் துணி இல்லாமல் இருக்கிறது. அந்த இது ஐசியூ வார்டில் அந்த வெண்டிலேட்டர் மாட்டியிருக்கும், மாட்டும் போது திமிருவாங்க, அங்கபடி தலை அசைக்கும் போது அந்த வெண்டிலேட்டர் கழண்டு போயிருது. அதை மாட்டாம உயிர் போற உயிர்கள் நூற்றுக்கணக்கில், நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன், இறந்து கிட நான் காட்டி இறந்து போச்சு எடுத்துட்டு போங்க அப்படின்னு. வெளியே இருக்க முடியும் என்னமோ நம்ம உறவினர்கள் நினைச்சிட்டு அவ உள்ள ஐசி ஆக்சிஜன் போதுன்னு. இல்லை, ஒரு வெண்டிலேட்டர் பேஷண்ட் எப்படி மேனேஜ் பண்ணணும், அது அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் பேரலைஸ் பண்ணணும், கரெக்டாக செட்டிங்ஸ் பார்க்கணும், எல்லாம் கனெக்டடாக இருக்கிற பார்க்கணும், சேச்சுரேஷன் பார்க்கணும், ஏபிஜி எடுத்து பார்க்கணும், யூரின் அவுட்புட் யூரின் ஒழுங்காக வருதான்னு பார்க்கணும். அதாவது இந்த நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் மட்டுமல்ல தேவை, ஊசி மருந்து மாத்திரை மட்டுமல்ல தேவை, மனிதாபிமானத்தோட அவங்களுக்கும் காய்ச்சல் இருக்கும், உடம்பு வலி இருக்கும், மனசு வலி இருக்கும், சாக போக பயம் இருக்கும், எல்லாத்தையும் அரவணைச்சு போறக்குள்ள ஒரு சூழ்நிலை வந்து அங்கே இல்லை. ஆனால் சித்திரவதை கூடம் சாப்பிட்டாங்களா, யூரின் போனாங்களா, மோஷன் போனாங்களா கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ரிலேட்டிவ்ஸ் உள்ள பார்க்க விடுவாங்கன்னா கிடையாது, பாடியாக தான் வெளியே வரணும். உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை கம்மியாக இருந்ததுன்னா தப்பு, நீங்கள் ஐசியூவில் இவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்னால தப்புறது மாதிரி எனக்கு தெரியாது. 25 வரை நானும் ஐசியூ டாக்டர், இல்லை ஒன்று மட்டும் ஒழுங்காக பண்ணுறாங்க, இறந்ததுக்கப்புறம் அழகாக பேக் பண்ணி வெளியே கொண்டு வராங்க. இது இது எப்படிப்பா இருக்காங்க, எங்கள் அப்பா எப்படி இருக்காங்க, என் கணவர் எப்படி இருக்காங்க கேட்கறதுக்கு வெளியே நின்று கையை நீட்டிட்டு ஏங்கக்கூடிய உறவினர்களை விரட்டுறதுக்கு வெளியே தெருநாய்கள். இதையும் தாண்டி இப்போ நான் உள்ளே போகும்போது இதான் நான் டாக்டர்னு சொல்லியிருக்கேன், நானும் கொரோனா பேஷண்ட்ஸ் தான் பார்த்துட்டு வந்திருக்கேன், எனக்கு கொரோனா பற்றி தெரியும், என்ன அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் இல்லை 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 எங்களுக்கு ப்ரோட்டோக்கால் இருக்குது, டீன் வந்து கேமராவில் பார்த்துட்டு இருக்கிறாரு, அப்போ பயங்கர ஒழுக்கமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, உள்ளே அங்கே வேலை பார்க்குற ஒருத்தனுடைய அப்பா அங்கே அட்மிட்டாக இருக்கா, அவன் ஒரே ஒரு மாஸ்க் மட்டும் உள்ள அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கான், வெளியே உள்ளவங்க அலோடு கிடையாது, சாக வேண்டியது தான். ஒரு எல்லாருக்கும் டயப்பர் போடு, யூரின் போச்சா மோஷன் போச்சா அதை கழட்டி போடு, உடம்பு துடைக்கிறதுக்கோ ஒரு திருநங்கையை போட்டிருக்கு, அது ஒரு சைஸாக அலைஞ்சிட்ருக்கு, நான் துடைக்கிறேன் நான் துடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாலியல் வன்மை எண்ணத்தோட ஒரு திருநங்கை அங்கே உள்ள வச்சிருக்கு. இதெல்லாம் டீன் பார்க்க மாட்டார். அவங்க இடத்துல வேலை பார்க்குற ஒருத்தன் எந்த மாஸ்க் இல்லை பிபி கிட்ட உள்ளே இருக்கிறான், அவன் இருக்கலாம், நான் டாக்டர் வெளியே இருந்து போகிறேன், வெளியே நோய் ஒரு அதாவது ஐசியூ வார்டில் இவங்க பண்ணக்கூடிய இந்த கூத்துக்களை பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே தான் உறவினர்கள் உள்ள விடலை. இவங்க கொரோனா பரவீரம் சொல்கிறதெல்லாம் போய், என் அன்பு உறவுகளே, இது டிக்கெட்டவனுக்கு தெய்வம் தான் துணையும்பாங்க. அதே மாதிரி தான் எவ்வளோ நம்பி எங்கேருந்தெல்லாம் வந்து ஆக்சிஜன் கிடைக்குது, ஆக்சிஜன் கிடைக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக இங்கே வந்திருந்தா உள்ளே கொண்டு போகிறதோட சரி, வெண்டிலேட்டர் நான் கேட்குறேன் இன்றைக்கி இங்கே அரசாங்க மருத்துவனை வெண்டிலேட்டரில் போட்ட எத்தனை பேஷண்ட் பிழைச்சதுன்னு சொல்லுங்கள், முதல்ல கிடையாது, வந்து அவங்க கணக்குக்கு டியூபை மாட்டிட்டு போயிடுவாங்க, அடுத்தது கொஞ்சம் கழிச்சு சொல்லுவாங்க பல்ஸ் குறைஞ்சி போச்சுன்னு. ஒரு வழியாக 2 போராட்டத்துக்கு பின் நானும் டாக்டர்ஸை பார்த்து அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பணம் கொடுத்தாவது உள்ள மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஜூஸோ சூப்போ கொண்டு கொடுத்து இப்படி பார்த்துட்டு இருந்து கடைசியில் மனைவியை பார்க்குற சூழ்நிலை வந்து அவள் கையெடுத்து கும்பிட்றா. என் ஹாஸ்பிட்டலில் 20 மேனேஜ் பண்ண அவங்க என்னோட மனைவி போய் பார்க்குறேன், அவள் யூரின்ல அவளே உருண்டுட்டு இருக்கிறா, யூரின் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாருக்கும் டயப்பர், ஆம்பளை ஒரு ஆம்பளை அசிஸ்டன்ட் வந்து பொம்பளைங்களுக்கு டயப்பர் மாற்றிட்டு இருக்கான், கேவலம், வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா வெளியே சொல்கிறதுக்கு அவங்க உயிர் இருக்காது. அது ஒரு வழியாக அவங்களை பிடிச்சி வெளியே கூட்டு வந்த ஒய்ஃபை தனியார் ஆஸ்பத்திரியில் ஒரு வழியாக இடம் கிடச்சி நான் வந்தாச்சு. வந்தபோது அவள் அதோட அந்த மாஸ்கோட சொல்லதா என்னங்க இந்த விஷயத்தை வெளியே சொல்லி ஆகணும், நூற்றுக்கணக்கில் நேரத்துக்கு 4 கரண்ட் கட் ஆயிருக்கு, ஒவ்வொரு முறை கரண்ட் கட் ஆகும்போது வெண்டிலேட்டர் சிபாப் நின்று போய்
ஒவ்வொரு தடவை மூணு பேர் வந்து நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு சாட்சியா நான் வந்து சொல்லுவேன், வெளியே உள்ளவங்களுக்கு கொரோனால இறந்துட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, நோயால மரணிக்கிறது வெகு சிலர். கவனிப்பு இல்லாமல், ஆக்சிஜன் இல்லாமல், ஆக்சிஜன் இருந்து மருந்து மாத்திரை இல்லாமல், அதையும் தாண்டி இது போன்ற ஒரு பிணந்திண்ணிகளிடம் மாட்டிக்கொண்ட இவர்களிடம் மாட்டிக்கொண்டதால் அந்த அரசாங்க ஆஸ்பத்திரி வேலை பார்க்கிற பெரும்பாலுமான ஸ்டாஃப் திமுறு பிடிச்சாலே திமுறு தாலையிலிருந்து கால திமுறு. அங்க ஸ்டாஃப் நர்ஸா இருக்கட்டும், நான் சொல்றேன் டாக்டர் வந்திருக்கமா, 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர், நான் வந்திருக்கேன் பேஷண்ட் பாக்குறேன்னு வெளியே நில்லு, வெளியே நில்லு. ஏன் ஆஸ்பத்திரி நீங்க வந்து இப்படி ட்ரீட் பண்ணலாமா? எனக்கே இப்படின்னா மற்றவங்களை நிலவே நினைச்சு பாருங்க. அன்பு முதல்வர் அவர்களே, சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் சார் அவர்களே, ஆக்சிஜன் மட்டுமல்ல, மருந்து மாத்திரை மட்டுமல்ல, உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்காங்களா? இவங்க எல்லார் கையிலும் மை இருக்கு, உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கள காப்பாத்துங்க, தெருவில் செத்துட்டு இருக்காங்க, அதை தாண்டி ஓடி வந்து சுவாசிக்கிறது ஆக்சிஜனுக்காக வந்து கெஞ்சி கூத்தாடி வரக்கூடியவங்களை ஒரு நாய்களை போல விரட்டி உள்ள அதான ஐசியூக்குள்ள. என்ன ரகசியம்? சிதம்பரம் ரகசியம், கொரோனா வந்தா வந்துட்டு போல. அவங்களும் பிபிஇ கிட்டு போட்டு ஒரு ஆள் கூட உட்கார்ந்து இருந்தா இந்த மக்கள் அவங்க சொந்த பந்தங்கள் படக்கூடிய கஷ்டத்தை சொல்லுவாங்க. இல்ல கேட்ப கேட்க நாதி இல்லை, நான் பொய் சொல்லவே இல்லை. என்ன பிரச்சனை பிடிச்சவன், என் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இவன் பிரச்சனை பிடிச்சவனா இருப்பான் போல, இவனுக்கு அங்க விட்டதே தப்பு அப்படிங்கிறது. எனக்கு நாளைக்கு எனக்கு கொரோனா வந்தாலும் கூட அங்க போனவங்க என்ன கவனிக்க மாட்டாங்க, தெரியும். ஏன்னா ஆனா ஒரு ஆள் கண்டிப்பா அந்த தைரியம் வெளியே சொல்லியே ஆகணும். கேமரா மாட்டிருக்குதான், கேமரா மாட்டிருக்குதான், கேமரா மாட்டுறது எதுக்கு? இந்த மாதிரி அவலங்களை பாக்குறது இல்ல. உறவினர்கள் உள்ள போயிடக்கூடாது, உள்ள செத்து பாடி மட்டும் வெளியே வரணும். வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் வென்டிலேட்டர் போட்டு கொஞ்சம் வச்சு கண்டிப்பா சொல்லுவாங்க, பல்ஸ் குறைஞ்சிட்டே போகுது. ஏன் குறைஞ்சிட்டு போகுது? ஒரு ஐசியு கேர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு தெரியுமா? ஒரு நர்சிங் கேர், ஒரு முடிவை தலைவாரதுல இருந்து பெட் கேர்ல இருந்து எப்படி பண்ண படிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க? ஒரு பேஷண்ட் அப்படி பாத்திருப்பீங்களா? வென்ஃபிளான் போடுறாங்க, இன்ஜெக்ஷன் கையில மாட்டுறாங்க, ஒரு ஸ்பிரிட் வச்சு துடைக்கிறது இல்ல, கத்தீட்டர் போட்டிருக்காங்களா, போடுறதுக்கு எதுவும் பண்றது கிடையாது. இப்படியா சொல்லி கொடுத்துருக்காங்க? திமுறு வச்சு வேலை இது. என் அன்பு உறவுகளே, இந்த வீடியோ வைரல் ஆக்குங்க. போய் வேண்டிய சேரமல் சேரணும், அபலைகளாக போய் சேரக்கூடிய இடத்துல ஆறுதலாக இருக்கிறத விட்டு கொலைகார கும்பல்களாக இருக்கிறாங்க. இதுக்கு நான் எங்க வேணாலும் சொல்றேன், என்னுடைய மனைவி இதற்கு சாட்சியா இருக்கிறார். இன்னைக்கு அவங்க ரொம்ப முடியாம இருக்கிறாங்க, தனியார் மருத்துவமனை வந்ததுனால கொஞ்சம் உயிரை பிடிச்சு வச்சிருக்கோம். அவங்க சரியாய் வரணும், இவர்களை கூண்டில் ஏற்றணும். யாரு அடையாளம் தெரியாது, எல்லாம் தலையிலிருந்து கால் வரைக்கும் வேற்றுக்கிற வாசிகள் பிபி கிட்ட போட்டுட்டு இதுகள் போட அழிச்சாட்டியம் இருக்குது. அவங்க நினைச்சா இவங்க முடிச்சிருவாங்க சொல்றாங்க. 25 வயசு ஆளு, 30 வயசு பொண்ணு, நல்லா இருந்தாங்க, சிபாப்ல இருந்தாங்க, கரண்ட் போச்சு, நான் முடிக்கிற ஆள் அவுட்டு. நாலு முறை கரண்ட் போயிருக்க ஐசியூ வார்டில், அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல. என் அன்பு சொந்தங்களே, இது மாறணும்னா இது ஒரு புரட்சியாக வெடிக்க வேண்டும். நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டும். வந்தீங்க வெளியே பார்த்தீங்களா, ஆக்சிஜன் கிடையாது, போகாதீங்க. ஐசியூ போனீங்களா, ஒரு பேஷண்ட், ஒரு நர்ஸ் 24 ஹவர்ஸ் இருக்கணும், டாக்டர்ஸ் இருக்கணும், புரோட்டோகால் மெயின்டைன் பண்றாங்களான்னு பார்க்கணும், அட்டண்டன்ஸ கூட விடணும், ஒருத்தராது கூட இருக்கணும். எங்க சொந்த பந்தங்கள் உயிரை எங்களுக்கு பார்க்க தெரியும். உயிரை எடுக்கிறதுக்குன்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்க, உயிரை நாங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, வந்து இருக்கணும். வெளியே விட்டு தெருநாய்கள்ட்ட ஒழுங்கா சொல்லி எப்படி பரிமாறணும்னு சொல்லணும். அரசாங்க வேலையில் வந்தா தலை திமிரு பிடிச்சு அழைகிறாங்க. நாகரிகம் இல்லாமல் நான் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். அன்பு, நான் தாங்க முடியும். நேரத்துக்கு நைட்டு 2 மணிக்கு தான் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தேன். வந்து என்னுடைய மனைவி சொன்ன வாக்கு மூலங்கள் இது, உயிர் பழைக்கணும். திரும்பவும் சொல்றேன், கொரோனா 98% சரியாயி தான் போறாங்க, மீது 2% மரணிப்பது உண்மை. அரசாங்க மருத்துவமனையில் ஐசியூல மரணிப்பது ஜாஸ்தி. நீங்க வேணா நீங்க டெத் ரிவ்யூ வைங்க. தனியார் ஆஸ்பத்திரி எத்தனை பேர் பறிச்சு வராங்க, அரசாங்க ஆஸ்பத்திரி ஏன் இறக்குறாங்கன்னு நீங்க பாருங்க. நேத்துக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஐசியூல கரண்ட் போகும்போது அந்த டைம்ல எத்தனை பேர் சேர்த்தாங்க நீங்க பாருங்க. உள்ள இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு எல்லாம் சம்பந்தம் இருக்க மாதிரி எனக்கு பெருசா சொல்ல முடியாது. அந்த அட்டன் கூட இருக்காங்க இல்லையா, சப்போர்ட் ஸ்டாஃப், அவங்க நினைச்சா சுவிட்ச் ஆஃப் பண்றது, ஆன் பண்றது. என் ஒய்ஃப் இருக்கா, சிபாப்ல இருக்காங்க, 4 மணி நேரம் கரண்ட் இல்லாம இருந்திருக்கு. ஆக்சிஜன் லெவல் அவருக்கு 88-90 இருக்க வேண்டியது 60 இறங்கி இருக்கு. சோ இதை வந்து யாருமே வெளியே சொன்னது கிடையாது. நான் முதல் முறை சொல்றேன், என்னுடைய இதன் மூலமா என்னுடைய உயிருக்கு கூட ஆபத்து வரல, அதை பத்தி நான் கவலைப்படவில்லை. இவன் என்னோட பிரச்சனை பிடிச்சவனா இருப்பான்னு சொல்லி எங்கேயும் என்னுடைய மருத்துவ நண்பர்கள் என்னை ஒதுக்கக்கூடும்,
மருத்துவ நண்பர் நீங்க அட்மிட் ஆனாலும் தான் பிரச்சனை ஸ்டாஃப் நர்ஸ் நண்பர் உங்களுக்கு கொரோனா வந்து உங்களுக்கு ஐசி வார்டில் போனாலும் கூட நீங்க ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல நீங்க கிங்கா இருக்கலாம் இன்னொரு இது எல்லா காலேஜ்ல எல்லா மருத்துவர்களும் நடக்கக்கூடிய உண்மை இது நான் ஸ்டான்லியை மட்டும் சொல்லல இதை மாற்ற வேண்டும் மனிதாபிமானத்தோட அணுகக்கூடிய ஒரு மருத்துவ சூழ்நிலை உருவாக்குறது அரசாங்கம் வர வேண்டும் இது ஒரு புரட்சியாக அரசியல் கட்சி எடுத்து இதை முன்னிறுத்த வேண்டும் ஆக்சிஜன் மட்டும் அங்க கிடைக்குது ஆக்சிஜன் அங்க ஸ்டான்லி போறீங்க உண்மையில நடக்கக்கூடிய விஷயங்கள் அது இல்ல இங்க தனியார் மருத்துவமனை என்ன அழகா கேர் கொடுக்கறாங்க பணம் வாங்குறாங்க இரண்டாவது விஷயம் எனக்கு ஆண்டவன் அதுக்குள்ள சக்தியை கொடுத்துறாங்க எல்லாருக்கும் அந்த சக்தியை கொடுக்கல என்ன கேர் கொடுக்கறாங்க எவ்வளவு அன்பா பாத்துக்கறாங்க அங்க தெரு நாய் கூட இதோட நாகரிகமா செத்து போகும் என் அன்பு சொந்தங்களே இந்த வீடியோ வைரல் பண்ணி முதலமைச்சர் போய் சேரணும் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஒரு நாகரிகமான மருத்துவ சூழ்நிலை உருவாக வேண்டும் நம் மக்கள் நம்மளுடைய வரி பணத்தை சம்பளம் வாங்குறாங்க அதை தெரியாம அவர்களை நமக்கு கொலைகாரர்களாக மாற்றிட்ட சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் தைரியமாக இதை பத்தி பேசுங்க அரசாங்கத்தை போய் சேர இல்லைனா இன்னும் ஆயிரம் ஆயிரம் நம்மளுடைய தமிழ் உறவுகளை நாம் இழக்க நேரிடும் இதை இதை முக்கியமான பிரதானமான ஒரு விஷயமாக இன்று எடுத்து இந்த இதை பரப்பி ஒரு புரட்சி வெடிக்கட்டும் நன்றி வணக்கம்